ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே சீயோன் எழுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா யாக்கோவின் புஸ்தகம் 4:1 உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதுநாள் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த யுத்தங்கள் சண்டைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வருகிறது? இல்லையா, எல்லாருடைய வாழ்க்கையில யுத்தங்கள் இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையில சண்டைகள் இருக்கிறது. யாரோ ஒரு சிலரோடு பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறது இல்லை, பேசுகிறது இல்லை, ஒரு சிலரை பார்த்தா நமக்கு பிடிக்கிறது இல்லை, ஒரு சிலரோடு நாம் சண்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். இல்லையா, அது உண்மைதான். இல்லையா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சிலரை மனசுக்குள்ள வச்சிருப்போம். அவங்களோடு சரியா பேச மாட்டோம், அவங்களோடு சரியான வார்த்தைகள் இருக்காது. ஏதாவது அவங்க பேசுனாங்கன்னா நமக்கு பிடிக்காது, ஏதாவது அவங்க வாய் திறந்து சொன்னாங்கன்னா உடனே நம்ம மூஞ்செல்லாம் என்ன செய்யும், சுருகும். அவங்கள பேசுறதுக்கு நமக்கு, அதை கேட்கறதுக்கு பிடிக்காது. ஒரு சிலர் ஏதாவது கொடுக்க வந்தா கூட என்ன செய்ய மாட்டோம், அதை பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா அவங்கள பத்தி நம்ம இருதயத்துல பல காரியங்களை வைத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்ல, இந்த மாதிரி யுத்தங்களும் இந்த மாதிரி சண்டைகளும் ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஆம் பிரியமானவர்ல, இச்சையினாலதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. இந்த இச்சைய நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த இச்சை தான் பல நேரத்துல நமக்கு பொறாமையை கொண்டு வரும். இந்த இச்சை தான் பல நேரத்துல மற்றவங்க மேல தவறான எண்ணங்களை கொண்டு வரும். இந்த இச்சைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களை என்ன செய்ய வைக்காதுன்னா, இந்த இச்சைகள் புரிந்து கொள்ள வைக்காது. ஆம், இன்னைக்கு பல நேரத்துல பல மனுஷனுடைய சண்டை, பல மனுஷனோடு பேசி பல வருஷங்கள் ஆகுது, பல நண்பர்களோடு பேசி பல மாதங்களாவது, பல வருஷங்களாவது. என்னைக்கோ ஒரு நாள் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி வந்திருப்போம், என்னைக்கோ ஒரு நாள் நீ பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்திருப்போம், என்னைக்கோ ஒரு நாள் அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சிருப்போம். ஆனா அது உள்ள நமக்கு பாதிப்பை கொண்டு வந்து கொண்டிருக்காது. அதனாலதான் இன்னைக்கு பல நேரத்துல அவங்கள குறித்து யோசிக்கும் போது அதை நம்ம என்ன செய்யறோம், அதை வெளியில கொண்டு வந்து அந்த இச்சையின் நிமித்தமாக தான் மறுபடியும் சண்டைகள் வருது. பிரிமானவில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு எவ்வளோ பெரிய உதாரணம். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் அவரை அடித்தாங்க, அவரை குட்டுனாங்க, இல்லையா, அவரை தவறான காரியங்கள்லாம் எவ்வளோ காரியத்தை செய்தாங்க, தலையில் முட்கிரீடத்தை வைத்தாங்க, அவரை இகழ்ச்சியாக பேசுனாங்க, தவறாக பேசுனாங்க, நீதான் ராஜாவாமே, உன்னை வீட்டுக்குள் அப்படின்னு சொல்லலாம், என்னென்னமோ பேசுனாங்க. அவருக்கு பாருங்க, கொஞ்சம் கூட கோபம் வரல, கொஞ்சம் கூட கோபம் அவங்க அடிக்கும் போதும் வரல. அவங்க சிலுவையில் அடித்த பிறகு 1, 2, 3 நாள் அவர் உயிரோடு எழுந்த உடனே, ஐயா உயிரோடு எழுந்த உடனே யார் யாரெல்லாம் அடித்தாங்களோ அவங்ககிட்டலாம் வந்து, நான் தான் உயிரோடு இருக்கிறேன் பாரு, நீ தான் என்னை அடித்த, நான் உன்னை என்ன செய்ய போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா செய்திருக்கலாம். அவங்களுக்கு முன்னாடிலாம் வந்து அவங்களுக்கு கனவுல வந்தோ, இல்லை அவங்க முன்னாடி வந்து, நான் தான் உயிருள்ள கடவுள், நீ நடிச்சலை, நீ இதை பண்ணலை, அதை பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்கள எச்சரிச்சுட்டாவது போயிருக்கலாம். நாமளாக இருந்தால் அழிச்சிருப்போம் இல்லையா, என்னையாடா கொட்டுன, உன் கையை காட்டுன்னு கையை வெட்டியிருப்போம், என்னையாடா அடிச்ச, உன் கையை காட்டுன்னு சொல்லி கையை முறிச்சிருப்போம், என்னையாடா எட்டி வடிச்ச சொல்லி, என்னையாடா பேசுன, அந்த வாயை காட்டுன்னு சொல்லி வாயை என்ன செஞ்சிருப்போம், கோணையாக்கியிருப்போம், என்னென்னமோ பண்ணியிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் கொஞ்சம் கூட அவர் இருக்க அடிக்கப்படும் போதும் அவர்களை தப்பாக நினைக்கல, அடித்து முடித்து அவர் மறித்து 3 எழுந்த உடனே கூட அவங்கள தவறாக என்ன செய்யலை, அவர்களை நினைக்கலை, தவறாக பேசலை. என்ன கருமையானவர்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கோம், பல காரியங்களை மனசுக்குள்ளே வச்சு மற்றவங்க மேலே தவறான எண்ணங்களை வைத்து கொண்டு அந்த தவறான எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அது ஒரு இச்சை, அந்த இச்சையிலிருந்து வெளியில வாங்க. அதான் யாக்கோபு சொல்றார் தன்னுடைய நிருபத்துல, உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது எதனால்னா, நமக்குள்ள போர் செய்கிற இச்சைகள்னால. இந்த கருமையானவர் இந்த இச்சையிலிருந்து வெளியில வாங்க. யாரை குறித்தும் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா தவறான எண்ணங்கள் வைத்துக் கொள்ளாது. இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே, அப்படி செஞ்சிட்டாங்களே, என்னை ஒதுக்கிட்டாங்களே, ஏன் நினைக்கிறீங்க, நினைக்காம இருங்க. கர்த்தர் அவர்களை மாற்றுவார்,
நீங்க மன்னிங்க, ஆண்டவரே நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதை மனசுக்குள்ள இந்த ஆண்டவர் கொண்டு வந்துருவார் வெளியில. இன்னைக்கு பலரை நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்க, அதனாலதான் யுத்தங்கள் சண்டைகள் ஓயாம நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்களை குறித்து தவறான காரியம் வந்துகிட்டே இருக்குது. இந்த காலை நேரத்துல கூட கண்களை மூடி சொல்லி பாருங்க, ஆண்டவரே என்ன அப்படி நினைச்சவங்களை நான் மன்னிக்கிறேன்ப்பா. அது யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆட்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் சரி, சொல்லுங்க ஆண்டவரே அவங்கள நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க. கர்த்தர் அப்பதான் அவங்கள நீங்க பரலோகத்துக்கு வர முடியும். மனசுக்குள்ள சண்டைகளும் வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்து சொன்னா எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க வர முடியும்? எனக்கு அருமையானவர்கள, மற்றவங்களை மன்னிங்க. இயேசு கிறிஸ்து மன்னித்தார். அவரை போல இருக்கணும்னா நாமளும் மன்னிச்சுதான் ஆகணும். ஆண்டவர் பார்த்துப்பார், விட்டுருங்க, நீங்க மன்னிச்சிருங்க. ஆண்டவரே நான் அவங்களை மன்னிக்கிறேன்ப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே இனிமே அவங்கள குறித்து நான் தவறாக யோசிக்க மாட்டேன், அவங்க செஞ்சது என்ன துரோகமாக இருந்தாலும் நான் மன்னிச்சிடுறேன், அவங்கள ஏற்றுக்கொள்கிறேன், அவங்கள எங்கேயாவது பார்த்தா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி இச்சைகள் உங்களுக்குள்ள இருக்கும்போது தான் அந்த இச்சைகள் தான் என்ன செய்ய சண்டைகளை யுத்தங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இச்சைகளை முழுசாக எடுத்து தூக்கி எறிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் கொடுங்க, அவர் பார்த்து கொள்வார், அவர் அதை கழுவுவார், அவர் அதை சுத்தம் பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், இந்த யூடியூப் சேனலை பற்றி சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் சேலம் பட்டணத்தில் இருப்பீங்கன்னா நம்முடைய ஆலயம் மூன் ரோட்டில் இருக்கிறது. நீங்கள் சனிக்கிழமையில் 10:30 உபவாசிவும், ஞாயிற்றுக்கிழமையில் காலை 8:00 ஈவினிங் 6:30 ஆராதனைகள் இருக்கிறது. இந்த ஆராதனைகளை நீங்கள் நேரலையை பார்க்கலாம், நேரலையாகவும் நீங்கள் வந்து பங்கு பெறலாம், இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் என்ன செய்யலாம், இதை பங்கு பெறலாம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, ஹேவ் எ நைஸ் டே, பாய்.